வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே அரசியலும் சினிமாவும் கலந்த பூமி இது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைங்க அப்படிங்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பில் இருந்துருக்கு அதாவது கடந்த காலங்கள்ல இன்னைக்கும் அரசியலும் சினிமாவும் கலக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தான் அதாவது நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் விஜயும் சீமானும் இணைவார்களா இணைந்து விடுவார்கள் கைகோர்த்து விட்டார்கள் பேசி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது ஸ்பெகுலேஷனா உண்மையா அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதாவது எதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லதா அமையும் எதெல்லாம் வந்து பிரச்சனையா அமையும் அப்படிங்கிறதா பாரி கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க வணக்கம் பாரி வணக்கம் நம்மளே அதை வந்து பேச வச்சிட்டாங்க ஏன்னா ரீசெண்டா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி வந்து பாத்துட்டேன் நானு சோ விஜய் அவர்களும் சீமானவர்களும் வந்து இணைந்தால் தமிழ் தேசியத்துக்கு நல்லதா அது தமிழ் தேசியமா தான் இருக்குமா அதுக்கு யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பேசலாம் அப்படின்னு பாரி விஜய் அவர்கள் அவரா வாண்டடா வந்து தமிழ் தேசிய கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு தமிழ் தேசியம்தான் தமிழர்களுக்கான சரியான அரசியல் மற்ற எல்லாம் போலியாக தமிழர்களுடைய உரிமையை வந்து பறிக்கக்கூடிய அரசியலாகவே இருக்கிறது அப்படிங்கிற கொள்கையை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்பதான் உணர்ந்துக்கிட்டேன் அதனால வந்து அந்த கொள்கையோட செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சி மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக நாங்க அவரோட வந்து நான் இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியோட அவர் இணையறாரு இல்லை நாம் தமிழர் கட்சியின் கீழே ஒரு தமிழ் தேசிய கோட்பாட்டை கொண்ட ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அந்த கூட்டமைப்புக்குள்ள வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால் அது வலு சேர்க்கும் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டையும் விஜய் அவர்கள் எடுக்கவில்லை விஜய் அவர்கள் எடுப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகளும் என் கட்சி தலைவர்களும் கூட சீமான் அவர்களும் கூட விஜய் அவர்களோட மாநாட்டில் கூப்பிட்டா நான் போய் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு நான் போய் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்றது அது வந்து எந்த அளவுக்கு அது உண்மை அவர் வந்து மாநாட்டுக்கு கூப்பிடுறாங்களா இல்லையாங்கிறது வந்து அவங்க சைடு இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வெளியே ஆகலை இப்ப நாம் விஜயவர்களோட மாநாட்டில் மாநாடு முதல் மாநாட்டில் அவர்களை விருந்தினராக கூப்பிடுகிறார்களா அப்படிங்கிற அந்த தகவல் என்பது அவர்கள் இன்னும் இன்னொன்னு ஓபன் ஆகல அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த பக்கம் வந்து நான் கூப்பிட்டான போய் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு நகர்வாக நான் பார்க்கல ஏன்னா நாளைக்கு அவங்க கூப்பிடாம விட்டாங்கன்னா வேற ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஏதோ ஒரு அழுத்தத்தினால சீமானவர்கள் கலந்துக்கிறாரு அவங்க கூப்பிடுறக்கு ஒரு ஐடியா கூட பண்ணிருக்கலாம் கூப்பிடுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கலாம் கூப்பிட போறோம்னு கூட சொல்லியிருக்கலாம் தனிப்பட்ட ரீதியா ஆனா ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு பிரச்சனை சீமானவர்கள் நெருக்கடி சரி எதுக்கு நம்ம இப்போதைக்கு மாநாடு நடத்தணும் அவரை கூப்பிட்டா ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேர்ல நாளைக்கு கூப்பிடாம விட்டா இது யாருக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் இல்ல திமுகவை எப்படியாவது வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பரந்த பறந்து மனப்பான்மையோட செயல்படுற மாதிரிதான் எனக்கு தோணுது சீமானவர்கள் இங்க திமுக இந்த விஜய் அவர்களோட வருகையால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர்கள் இதுக்கு மாதிரி அரசியலுக்கு வந்த போதெல்லாம் திமுக பாதிப்பு ஆயிருக்கான்னு பார்க்கணும் மாறாக இதற்கு முன்னாடி நடிகர்கள் வரும்பொழுதுலாம் தான் ஆதரவு அதிகரிச்சிருக்கு ஆதரவு அதிகரிச்சிதுங்கிறத கடந்து எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க இந்த நடிகர்கள் அவங்களுடைய நடிப்பு பிரபலத்தின் மூலமாக ஒரு வாக்கை வந்து உடைப்பாங்க இந்த வாக்கை உடைக்கும் பொழுது அந்த வாக்கு இவங்க திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்கன்னு இவங்க ஒரு நடிக்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கமலஹாசன் வச்சுப்போம் இப்போ கமலஹாசன் அவர் அரசியலுக்கு வந்த உடனே திமுகக்கு எதிராக தானே கடுமையான பிரச்சாரங்களை முன் வச்சாரு அந்த டிவிக்குள்ள எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ரிமோட்டெல்லாம் போட்டு உடைச்சாருலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த கமலஹாசன் அரசியலுக்கு வரும் பொழுது இவங்க பெருசா கண்டுக்கவே இல்லை திமுக வந்து அவர் பெருசா விமர்சிக்கல பாத்துக்கலாம் 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 அப்படின்ட்டே இருந்தாங்க அட் த எண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் திமுக போய் இணைஞ்சு தான் இன்னைக்கு பதவி அனுபவிக்க போகிறார் இதுதான் நடந்திருக்கு இப்ப இந்த விஷயத்தை நீங்க பாருங்க அவர் வந்த உடனே அவர் கணிசமான வாக்குகளை உடைச்சாரா அந்த வாக்குகள் யாருக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு தான் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுது வேற எந்த கட்சியும் அங்கே ஜெயிக்காது திமுகக்கும் ஒரு வாக்கு வங்கி அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு கால அரசியல்ல அந்த வாக்கு வங்கி கிட்டத்தட்ட அது பெருசாலும் உடையாது கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்ப புதுசா எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பக்கம் கன்சால்டேட் ஆகாம புதுசா வரக்கூடியவங்க அதை உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது திமுகக்கு ரொம்ப ஈஸியான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குது இவங்க உடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு அதிமுக வாக்கு தான் பெரிய அளவுல உடையுது இன்னைக்கு அதிமுக எந்த அளவுக்கு செதஞ்சிருக்குன்னு பாருங்க வாக்கு சதவீதத்திலையோ அல்ல கட்சியோட கட்டமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய இந்த பெரிய சரிவுகளுக்கு புதிய புதிய கட்சிகளுடைய தொடர்ச்சியான பங்களிப்பு காரணமாக அமைந்திருக்கிறது ஏன்னா முதல்ல ஒழியக்கூடிய திராவிட கட்சி அதிமுக தான் அது வேற வேறொரு கட்சி இந்த சைட்ல டிஎம்கேக்கு எதிராக ஆகி வந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் சொல்ற அந்த திமுகவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் அந்த கன்சல்டேட் ஆகுதான்னு பாருங்க கமலஹாசன் வந்தாரு வாக்க உடைச்சாரு அதுக்கு அடுத்து அவர் கன்சிஸ்டண்டா நடந்து போயிருக்கணும்ல நடிகர்கள் நடக்க மாட்டாங்க அதே என்னுடைய கருத்து நடிகர்கள் அவங்க அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு கமலஹாசனுக்கு என்ன கொள்கை இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு அவருக்கு கன்சிஸ்டண்டா ஒரு இடத்துல தனிச்சு நித்து நிக்க போறாரு அவரு வரும்போது நான் யாரும் கூட்டம் இல்லைங்க நாங்க நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி வராங்க அவங்க ஒரு தேர்தல் நிற்பாங்க ஒரு வாக்குகளை வாங்குவாங்க அந்த வாக்குகளை கொண்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு கட்சிகளை காமிச்சு பதவி தான் வாங்கிக்குவாங்களே ஒழிய அதான் அவங்களுக்கு ஈஸியான ஆப்ஷனே ஒழிய இந்த கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக நான் தொடர்ச்சியாக களமாடுவேன் என்னை நானே மாய்த்து கொள்வேன் என்னென்ன தியாகத்தோடு நான் செயலாற்றுவேன்ங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்காது நாம் தமிழர் கட்சியில விக்னேஷ் காவிரி செல்வன் நீங்க அழைக்கிறோம் ஏன் காவிரி செல்வம் விக்னேஷ் அழைக்கிறோம் ஏன்னா காவேரிக்காக இப்ப விக்னேஷ் தீ தீக்குளித்து இறப்பதால காவேரியில நீர் வந்துருமானா அது லாஜிக்கா இல்ல அது தவறான தவறான ஒரு முடிவு தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா அந்த தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல தமிழர்களுடைய குரல் என்பது தமிழர்களோட போராட்டம் என்பது கவன ஈர்ப்பு பெறணும்ங்கிற கவன ஈர்ப்பு பெறுவதற்காக இந்த போராட்டம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்க மாயத்துக் கொள்கிறார்கள்ல கொள்கை இருக்குங்க அந்த கொள்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு தன்னைத்தானே மாய்த்து கொள்ற அளவுக்கு அவங்க இறங்குறாங்க இந்த மாதிரியான ஆற்றல் மிக்க சக்திகள் தமிழ் தேசியத்திற்கு உள்ள இருக்கு ஒரு கருத்தியல் கோட்பாடு கொண்டு இருக்குது அந்த கருத்தியலும் கோட்பாடும் இல்ல அப்படின்னா யாருமே இந்த தியாகங்களையோ இதையும் செய்ய மாட்டாங்க பாலுத்தர் இதுவும் வேற வேற இப்ப நீங்க வந்து விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு அவருக்கு வாக்காளர்களாக மாறுறாங்கன்னா அவங்க ரசிகர்கள் அவங்க இது வரைக்கும் அவங்களுடைய அரசியல் பணிங்கிறது என்ன இதுவரை விஜயவரோட ரசிகர்களோட அரசியல் பணி என்ன இப்ப வந்து இந்த இந்த விஜய மக்கள் மன்றம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த உணவு பரிமாறுறது அன்னதானம் போடுறது இது போடுறது போஸ்ட் ஓட்டுறது இந்த மாதிரி நற்பணிகள் இது இது வேற இது அரசியல் கிடையாது எந்த போராட்டத்துல வந்து அவங்க வந்து கலவலி ஆயிருக்க போறாங்க எந்த போராட்டத்துல வந்து அவங்க வந்து கன்சிஸ்டண்டா போராடி ஒரு விஷயத்துக்கு எதிராக நின்று இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணல இது வரைக்கும் அவங்க போலீஸ் தடி அடிக்கிற பார்த்துருப்பாங்களா இல்ல அது டிக்கெட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல பாத்துருப்பாங்க அதுதான் அவங்களுக்கான எதற்காக அவங்க தடியடி வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க இங்க எதற்காக தடியடி வாங்கியிருக்கோம்னு பாருங்க தடியடி வாங்காத தமிழ் தேசியவாதியே இல்லை எவனும் நான் உட்பட எல்லாருமே போலீஸ் தடியடிகள் வாங்கியிருக்கோம் பேச்சுலயும் தான் அடி வாங்குறீங்க எல்லாம் பேச்சுலயும் அடி வாங்குவோம் ஆனா பேச்சுல நாங்க அடி கொடுப்போம் ம் அடி வாங்குறதுங்கிறதுல பேச்சுல அடிபடுவோம் இது வந்து நீங்க சொல்ற கான்செப்ட் என்னன்னா பழுத்த மரம் தான் கல்லடிபடும் சரி அப்படியே சொல்லுது அந்த அந்த தான் நம்ம பேசுற கருத்துக்கு பதில் இல்லைன்னா அவங்க அவதூறு பரப்புறது இதை பண்றது இந்த வேலையில பண்ணிட்டு ஒரு குரூப் பழையும் ஆனா தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு விதத்துல இந்த காவல்துறை அதிகாரத்தையோ இது இது இவங்களுக்கு எல்லாம் எதிராக நின்று இருக்கிறோம் எல்லாரும் செயல்பட்டு இருக்கோம் எல்லாரும் பாதிப்புகளை ஒவ்வொருத்தரும் சிறைப்பட்டுருக்குறோம் இந்த இதெல்லாம் வந்து விஜயோட ரசிகர்கள் வாங்கி கொள்வார்களா தாங்கி கொள்வார்களா இதெல்லாம் யோசிங்க சிறை பிடிப்பாங்க கண்டிப்பா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு மீம் எழுதுறவங்க ட்வீட் போறவங்க எல்லாம் சிறைப்படுத்துறாங்களா இல்லையா விஜய் ரசிகர்கள் யோசிச்சு பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டு வருவீங்களா அண்ணனுக்காக போக பண்ணுவீங்க அது அவங்க வேற வேற இதுக்கு போயிட்டு நான் ஸ்னெயின் சார்ஜ் பண்றேன் நான் வந்து ரோட்ல டான்ஸ் ஆடினேன் ரோட்ல டிக்டாக் பண்ணும்போது இப்போ இப்ப கூட மூன்று பெண்கள்லாம் டிக்டாக் பண்ணதுலாம் பிடிச்சி சுற்றி மாட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது நான் பண்ணிட்டு சாதனை பண்ணேன் அது எங்க அண்ணனுக்கா தான் பண்ணேன்னு சொல்ல முடியுமா சோ இப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன பசங்க அவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது அதுல ஒண்ணா சின்ன பசங்க சின்ன டூ கே மட்டும் நான் சொல்லல சில பேர் வளர்ந்திருப்பாங்க வயசுலாம் அதிகமா இருக்கும் மூளை வளர்ந்துருக்காது அந்த மாதிரி சின்ன பசங்களும் இருக்காங்க அந்த மாதிரி சின்ன பசங்களுடைய கட்சியாகத்தான் அது ஆரம்பத்துல வரும் அவங்க கொள்கையை முடிவு பண்ணட்டும் இந்த கொள்கையின் படி நான் நிற்க போறேன் இந்த கோட்பாடின் படி நான் செயலாற்ற போறேன் இது வந்தா மட்டும்தான் அடுத்த கட்டமாக விஜய் அவர்களை நம்ம அவர் சரியான அரசியல் செய்கிறாரா இல்லை என்ன அரசியல் செய்கிறாரு அவர் செய்வது சரியா தவறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்ப இன்னொன்னு கவனிங்க விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் இப்ப மட்டும் இல்ல அவர் எப்ப கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ரஜினி பல வருஷங்களா அவர் அரசியல் பத்து பஞ்சு வருஷமா அவரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு ரஜினி அவங்க அப்பாவோட ஐடியாவே அதான் அப்ப அவரு விஜய் ஆமா அவங்க ஆரம்பத்துல இருந்தே குழந்தையா இருக்கும் போதே முடிவு பண்ணி அவங்க வளர்ந்துட்டு வளர்த்திருக்காரு பையனை அப்ப இங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா விஜய் முத முதல்ல அவர் அரசியல் நகர்வுன்னு நகர்த்துறாரு பாத்தீங்களா அது வந்து எப்படி நகர்த்தினாரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு வாக்குல அவரு நகர்றாரு அந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு வாக்குல காங்கிரஸ் கட்சியின் மீது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ்ங்கிறது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு வாக்குகள்ல எல்லாம் பொதுமக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு இந்த போரை காங்கிரஸ் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் திமுக நடத்திருந்தா தடுத்துருக்கலாம்னு பொதுமக்களே தமிழின உணர்வாளர்கள் எல்லாருமே ஒரு வெறுப்புணர்வோடு இருந்தார்கள் அந்த வெறுப்புணர்வு தான் அவங்களுக்கு எலெக்ஷனில் பிரதிபலிச்சது திமுக அந்த டைம் வாஷ் அவுட் ஆனதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த எதிர்ப்புணர்வு காரணமாக இருந்தது அது அவங்களே மறுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்ப அந்த அளவுக்கு வெறுப்புணர்வோடு மக்கள் செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது புரிதலோடு இருக்கும் பொழுது ஈழத்தில் தமிழர்கள் கொன்றொழித்ததற்கு காங்கிரஸ் தான் முதன்மை காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் எந்த தைரியத்தில் ஒரு மனுஷன் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பொறுப்பு வேணும்னு காங்கிரஸ் கட்சியில சேர்றதும் கூட இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தலைவரா மாத்துங்க நான் காங்கிரஸ்க்கு ஆதரவா வந்தேன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நான் வளர்த்துருவேன் என்னோட ரசிகர்கள் இத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக மாத்துங்கன்னு சொல்லி போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த பேச்சுவார்த்தையில அவங்க ஒத்துக்கல பெருசா தலைவர் பதவியெல்லாம் எடுத்தோன்னே கொடுக்க முடியாதுங்க நீங்க போய் சேருங்க படிப்படியா உங்களோட இதை இதை காமிச்சு நீங்க வேட்பாளர் நல்லுங்க ஜெயிங்க அதன் மூலமா அப்படியே படிப்படியா நீங்க வந்துடலாம் மேல சீக்கிரம் அதுக்கு ஓகேனா சொல்லுங்கன்னா இல்லை அப்படிலாம் நான் போய் கீழே எல்லாம் போய் தொண்டனாலாம் சேர்ந்துடலாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா போகல ஆனா அந்த பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் நடத்தினார் அப்ப அவருடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அது தமிழ் தேசியத்தோட எந்த அளவுக்கு ஒட்டி போயிருக்குன்னு பாருங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு ட்ராக் எடுத்துட்டு போனவர் தான் விஜய் ஸோ அதுக்காக நான் விஜய் வந்து ரொம்ப தவறானவர் நான் சொல்ல விரும்பல நான் சொல்றேன்னா அவருக்கு அந்த அரசியல் புரிதல் கிடையாது எப்பவுமே தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறோம் அப்படின்னா இங்கே ரொம்ப வருஷமாக இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் வருட அரசியல் தெரியணும் உங்களுக்கு பேசிக் தெரியணும் ஆரியர்னா என்னன்னு தெரியணும் திராவிடர்னா என்னன்னு தெரியணும் இந்த இந்த ஆரிய திராவிடம்னு ஒரு சண்டை உண்மையாக நடக்குதான்னு தெரியணும் தமிழர்கள் என்னன்னு தெரியணும் தமிழர்கள் எப்படி திராவிடம் ஏமாத்துதுன்னு தெரியணும் இந்த திராவிட உண்மையை யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னு தெரியணும் இதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் தெரியணும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னன்னு தெரியணும் எது தமிழ் தமிழர்களுடைய வழிபாட்டு முறைன்னு தெரியணும் எதது தமிழருக்கு அது எதிராக திணிக்கப்பட்டதுன்னு தெரியும் எதை திணிக்கிறாங்கன்னு தெரியணும் நான் உன்ன கேக்குறேன் அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறாரு மனுஷன் நீ என்ன தமிழ் தேசியம் வந்து பேசிடுவேன்னா நான் நம்பணும் அம்மா கேட்டால் கட்டி கொடுக்கலாம் சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா சாய்பாபா அரசியல் என்னன்னு தெரியாதா அது என்ன தமிழர் மெய்யில் கோட்படா சாய்பாபா என்ன சாய்பாபா என்ன சாய்பாபா

தலைமையேற்றுலாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஏன் உன்னால முருகன் கோயில் கட்டி கொடுக்க முடியல உன்னால சிவன் கோயில் கட்டி கொடுக்க முடியல இல்ல நம்ம கேட்கிற சிவன் முருகன் விஷ்ணு இந்த கடவுள்களை எல்லாம் விட சாய்பாபா பெரியாளா சரி இவர் தலைமை ஏத்து பாருங்க இப்படி நீங்க பாட்டு ஒரு ஒரு வார்த்தையை விடுறீங்க அவரோட மென்டாலிட்டிஸ் தான் சொல்றேன் டைரக்டா போய் காங்கிரஸ் பாருங்க காங்கிரஸ் வந்து இந்தியாங்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே உருவாகி இருந்த ஒரு கட்சி அதோட பாரம்பரியம் ரொம்ப பெரிய பாரம்பரியம் தான் அந்த கட்சியிலயே போயிட்டு நான் வந்தா தலைவனாதான் வருவேன் கேட்ட ஒரு நபர் நாளைக்கு நாளை பின்ன இங்க ஒரு கூட்டணியோ ஒரு கூட்டணி கட்சி மாதிரி அவர் உருவாக்குறாருன்னு தன்னுடைய தலைமைக்கு கீழே அடுத்தவங்களை வர வைக்கிறதுக்கு தான் சிந்திப்பார் இது அவரோட உளவியலாக இருக்கும் இதுதான் அவரோட உளவியலா இருக்கும் அது இன்னொன்னு கவனிங்க அவங்க கண்டிப்பா நிச்சயம் தேசிய கட்சிகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள்லாம் அவங்க தேசிய கட்சியோட தான் போய் இணைவாங்க மாநில கட்சியாக நின்று அவர்கள் செயல்படுவார்களா கேள்விக்குரியே இந்த கருத்திலே நமக்கு தெளிவாகலை இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டோம் விஜய் தரப்பு அவர்கள் அவர்கள் தொடர் செயல்பாடுகள் மூலமாக நாங்க இந்த புரிதலுக்கு வந்திருக்கோம் இதுதான் எங்களோட புரிதல்னு சொல்லி அந்த புரிதல் என்பது தமிழர்களுக்கு விரோதம் இல்லாத தமிழர்களுடைய உரிமையை மீட்கக்கூடிய ஒரு புரிதலாக தமிழ் தேசிய புரிதலாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை நாம் தமிழ் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு சீமான அவர்களுடைய தலைமையில இல்ல நாம் தமிழர் கட்சி உருவாக்கக்கூடிய ஒரு தலைமையில இவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வராங்க அது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது அதை நம்ம வரவேற்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் இது நம்ம ரொம்ப கனவு காண்ற மாதிரி இல்ல விஜய் அவர்கள் இந்த அருதுக்கு உள்ள வராருங்கிற பட்சத்துல அது வேற அது நம்ம அது பேசலாம் ஆனா விஜய் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் பெரிய அளவுல கசியிலேயே இல்லை இப்போ நீங்க பயப்படுறத பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட அவர்களோட இமேஜ் வந்து டிராப் ஆயிரும் பயப்படுறீங்களா இல்ல அவர் சிறுக சிறுக சேர்த்து வச்ச தமிழ் தேசம் ஏன்னா திராவிடம் தான் இல்ல ஆல்டர்நேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா திமுகமே டிராப் ஆயிரும்ங்கிற நானு இந்த விஷயத்துல சீமான் அவர்கள் எடுத்த உடனே போய் ஆற தழுவணும்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா விஜய் அவர்கள் முதல்ல அரசியலுக்கு வரட்டும் லெட் ஹிம் டிசைட் வாட் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டு டூ அவர் என்ன மாதிரியான கருத்தில் கொண்டவர் தெரியல நமக்கு அவர் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்வாதியா இல்ல வந்து திராவிட செயல்பாட்டாளரா இல்ல வந்து என்ன இந்திய கொள்கையை கொண்டவரா இல்ல தமிழ் தேசிய கொள்கையை கொண்டவரா அவருடைய இலக்கு என்ன அவரோட லட்சியம் என்ன அவரோட கோட்பாடு என்ன அவருடைய வரலாற்று புரிதல் என்ன அவருடைய மொழியல் கொள்கை என்ன மும்மொழி கொள்கையை பின்பற்ற போறாரா இருமொழி கொள்கையை பின்பற்ற போறாரா என்ன இல்லங்க சீமான் வந்து பயப்படுற மாதிரி காட்டிடுவோம் வெளியில தெரியுங்கிறீங்க ஆனா எனக்கு என்ன நீங்க தான் பயப்படுற மாதிரி இருக்கு நான் பயப்படல நான் எதுக்கு இல்ல சினிமா மோகம் அது ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா நான் என்னோட கன்சன் என்ன அப்படின்னா மீண்டும் ஒரு முறை சினிமா மோகத்தில் தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டு விடக்கூடாது கூடாது நிறைய பேரு எம்ஜிஆர் வந்து சினிமா அவர் கூட நிறைய விமர்சனங்கள் இருக்கு எனக்கு ரெண்டைய மாறுபட்ட கருத்துக்கள் அது ஒரு நாள் பேசுவோம் தனியார் சொல்றேன் அதுல இப்ப ஒரு சின்ன ஒரு துணுக்கு சொல்றேன் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சினிமால ஒரு நபர் அவர் ஆரம்பத்திலிருந்தே சினிமாவில் வந்த காலகட்டத்திலிருந்தே அவர் ஒரு கொள்கையை வகுத்துக்கிறாரு அவர் திராவிட கொள்கைக்குள்ள இருந்து தான் பேசுறாரு அண்ணாவுடைய கொள்கையை ஏத்துக்கிறாரு அந்த அந்த கொள்கையோட ஒரு பிரச்சார பீரங்கியாக அவர் செயல்படுகிறார் கட்சியில பொறுப்புல இருக்காரு இதெல்லாம் நடந்த போது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடவுல நடந்த அந்த ஈகோ நீ பெரியாலா நான் பெரியாலாங்கிற அந்த காரணம் தான் அதிமுகவோட பிறப்பிடும் அவர் அதிமுகன்னு பேர் வச்சுக்களே புரிய வேண்டாமா அவர் கொள்கை என்னன்னு அவர் அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றியவர் அண்ணாவினால் ஈர்க்கப்பட்டு அண்ணாவுடைய பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்குள்ள வர ஒரு நபர் அவருடைய திரைப்பிரபலம் அந்த பிரபலத்துக்குள்ள தான் அவர் ஆரம்பத்திலிருந்தே தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நபர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிறது வேற தொடர்ச்சி நான் சினிமா நடிச்சிட்டு இருப்பேன் என்னோட கருத்தியல் கொள்கை கன்சிஸ்டன்சி இருக்காது நான் ஒரு படத்துல கார்பரேட் கைக்குலியா இருப்பேன் இன்னொரு படத்துல கார்பரேட் ஓனரா இருப்பேன் இன்னொரு படத்துல கார்பரேட்டுக்கு எதிராகவே நான் போராட்டம் பண்ணுவேன் கொழாய்களை எல்லாம் உக்காந்துக்கவேண்ணா தமிழன் படம் சர்க்கார் படம் எல்லாம் நீங்க பாத்தது இல்லையா ஒரு விரல் புரட்சி எல்லாம் நீங்க தாங்க நானும் சொல்றேன் ஒரு ஒரு கட்டத்துல மக்களுக்கானவராக நிக்கிறாரு ஒரு படத்துல கார்பரேட் கையாளாக நிக்கிறாரு ஒரு படத்துல கார்பரேட் முதலாளியாகவே நிக்கிறாரு இப்ப வாரிசு படம் அந்த வாரிசு படம் மொக்க படம் தான் ஆயிக்கோங்க நீங்க ட்ரிகரா நீங்க வந்து அஜித் ரசிகர் அதனால நீங்க மாட்டீங்க அஜித் ரசிகர் மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் வருது அப்ப இல்ல அஜித் ரசிகர் இல்லன்னு குடிச்சிட்டேன் சிம்பு ரசிகர் தானே எங்க இதெல்லாம் வெண்படுத்திட்டு இருக்கீங்க அப்புறம் நான் வந்து விரல்ல ஆட்டுறத வச்சு பாருங்க அத ஏதோ சொல்ல வரா அப்படின்னு நினைச்சுப்பாங்க ப்ரோ தாடி வளர்த்திருக்கீங்க கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க விரல ஆட்டுறீங்க கைய ஆம்பளம் பெரிய இருக்கேன் பாருங்க இது வேற இந்த சிம்மு ரசிகர் தான் இல்ல ப்ரோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இவர் அவரே வந்து இப்போ ரீசென்ட்டா இந்த லியோ படத்தோடதுல இதுல வந்து விரலுக்குள் தீப்பந்தனா நீங்க பேனாவா எடுத்துக்கலாமே சோ நான் இப்படி சொல்லி சமாளிக்கலாம் ஆனா படத்தை படமா பாருங்க அதான் நான் சொல்றேங்க அவருக்கு அந்த பக்குவம் கிடையாது அவருக்கு இந்த அரசியல் பக்குவம் இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கோமே எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எங்கேயாவது ஒரு இடத்துல மது குடிப்பது போலவோ ஏதாவது ஒரு இடத்துல சிகரெட் அடிப்பது போலவோ தன்னை கதாபாத்திரத்தை அவர் உடம்பு ஏன் அப்படின்னா அவர் வந்து மக்கள் தன்னை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதுல அவ்வளவு தெளிவாக இருந்தார் ஏன்னா அவருக்கு அரசியல் நோக்கம் இருந்தது விஜய்க்கு அது கிடையாது விஜய்க்கு வந்து தன்னை மக்கள் ஒரு சரியான இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது அவர் மது குடிக்கிற காட்சிகள் அவர் நடிச்சிருக்காரு சிகரெட் குடிக்கிற காட்சிகள் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ண அவர் என்ன வேணாலும் நடிப்பாரு அவரு போலீஸா நடிச்சிருக்காரு பொறுக்கியா நடிச்சிருக்காரு போலீஸ் பொறுக்கிய நடிச்சிருக்காரு மாத்தி மாத்தி நடிச்சிருக்காரு சோ தொடர்ச்சியா அவர் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு சோ இப்படி இருக்கும் இல்ல அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்டா அவர் படங்களே அவர் இல்ல அரசியல் அப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும் அவரோட கொள்கை என்ன கோட்பாடு என்னங்கறத கேள்வியாக வருங்க இருங்க ஒரு காலகட்டத்துல தப்பு பண்ணவங்க ஒரு காலகட்டத்துல கொக்க கொலா இது பண்ணாரு இன்னைக்கு வந்து நம்மளோட என்னதுங்க பதனியை வந்து ப்ரொமோட் பண்ணி அதுக்கு ஆட்லாம் நடிப்பாரு அந்த மாதிரி தமிழ் தேசிய அது மாதிரி நடிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் வர சொல்லுங்க அப்படி ஒரு இங்க தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்க சொல்லுங்க அந்த கூட்டணிக்குள்ள அவர் வராருன்னா நம்ம வரவேற்கலாம் தவறே இல்லை இவர் மட்டும் இல்ல நாளைக்கு திருமாவளவன் அவர்களோ இல்ல பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களோ தமிழ் தேசியம்தான் சரியான கொள்கை அதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க வராங்க அப்படின்னா அவர்களே ஆற தழுவி வரவேற்பதுதான் தமிழ் தேசியம் போய் திராவிடத்துல இருந்த தமிழ் உண்டான கட்சிகள் எல்லாம் அதான் என்னோட ஸ்டேட்மெண்ட் அவங்க எல்லாம் எப்படி பார்த்தாலும் தமிழ் சமூகத்துடைய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு கோட்ல நேர்கோட்ல தமிழ் இனத்துடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து சேருவதாயின் அத்தகைய ஒரு சேர்க்கைக்கு சீமான் அவர்கள் இறங்கி போறதுல தப்பு கிடையாது நான் அப்படின்னு சொல்றேன் நாளைக்கு அன்புமணி அவர்கள் ஒரு சின்ன துணுக்கு கொடுத்தாலும் கூட அங்க அண்ணன் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் போய் அணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு ஒரு துணுக்கு கொடுக்குறாரு வைங்க நான் ஆரம்பத்தில் தமிழ் தான் பேசுனேன் இப்பவும் தமிழ் தான் பேசுறேன் இன்னும் தமிழ் தேசியம் தான் பேசுறேன் திராவிடத்தை நான் வெறுக்கிறேன் அவருக்கு வர்றாருன்னா அரவணைத்து கொள்ளட்டும் அதுல அரவணிக்கணும் அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை அவங்க அந்த இடத்துக்கு வரும்போதுதான் அரவணிக்கணும் அந்த புரிதல் அவங்க பெற்றுக்கிட்டு வர்றாங்கங்க போதும் அரவணிக்கணும் அந்த புரிதல் என்பது விஜய் அவரோட இருக்கா அட்லீஸ்ட் இவங்களை அரசியல் செய்யறாங்க அவர் அரசியல் கூட இன்னும் செய்யல அட்லீஸ்ட் இவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அது சில நேரங்கள் தமிழ் தேசத்துக்கு ஆதரவாக இருக்கும் சில நேரம் தமிழ் தேசத்துக்கு எதிராக இருக்கலாம் ஆனா அவங்க தே ஹாவ் சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் எவ்ரி இஷ்யூஸ் விஜய்க்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு என்ன அரசியல நீங்க உணர்ந்து கொள்ள முடியும் எங்க மைக் சின்னம்லாம் இப்ப காமிச்சாரு அந்த போஸ்டர் நீங்கள் லைசன்ஸ் போடு கேட்டிங்களா இல்லையா நான் வீடியோ பார்த்தீங்களா நான் பாக்கல நான் வந்து அந்த போஸ்டர் பார்த்தேன் அந்த போஸ்டர்ல ஒரு மைக் சின்னம் இருந்துச்சு அதை வந்து விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்றாருன்னு பேசுறது வந்து சிரிப்பா இருக்கு யார் பேசுறா பேசினாங்க அதை காட்டுறதுதான் பண்றாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ரீசன் என்னன்னா அந்த அதே போஸ்ட்ல இப்படிலாம் சிம்பிள் இருக்கு இதுக்கு என்ன சொல்லுவீங்க வேற என்னங்க இது ட்ரிபிள் சிக்ஸ் ஐடியாலஜிக்கான ஒரு சிம்பிள் இது இது ஏன் காட்டுறாரு அவரு ஏன் லிமினெட்டி டி ஷர்ட் போட்டு வந்து ஆடினாரு இதுக்கெல்லாம் கேள்வி இருக்கும்ல இப்ப நான் கேக்குறது என்னன்னா ஒன்னு அவர் தெரியாம போட்டு வந்து ஆடிட்டாருன்னு நீங்க சொல்லலாம் இல்ல அதே போல தெரியாம மைக் வச்சுட்டாருன்னு ஏன் எடுத்து முடியல உங்களால அது இப்படி எடுத்து முடியும் தேர்தல் வருது இல்ல ஏங்க இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டுதான் டென்ஷன் ஆயிட்டீங்க போலங்க கத்திப்பரா கடியில வந்து மனு மார்வேசத்துல சந்திச்சுட்டாங்க அரை மணி நேரம் பேசிட்டாங்க வருங்கால தேர்தலை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க நிறைய வீடியோ எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இவரோட வீடும் பெரிய வீடு அவரோட வீடும் பெரிய வீடு அவங்க வீட்டுக்குள்ள அதுவும் சீமான் அவரோட வீடு ஈஸியா இருக்கு அது ஒரு பெரிய பங்களாதான்

பேசாங்கேம் காவ பண்ணிருக்கலாம் நேரல கூட சந்திச்சு பேசிருக்கலாம் இல்ல ஒரு வீடியோ கான்பரன்ஸ் பண்ணிருக்கலாம் விஜய் அவர்கள் வந்து சீமான அவருடைய பிறந்த நாளைக்கு வீடியோ கால்ல வந்து விஷ் பண்ணது அது உண்மை ஓகே அதுக்கு சாட்சியங்கள் இருக்கிறது சரியா சோ அது நட்புக்கான ஒரு கரங்கள் நீட்டப்படுறதுல எல்லாம் எனக்கு மாற்ற கிடையாது அவங்க சேரட்டும் தப்பே கிடையாது ஆனா அதை வெளிப்படுத்துற இடத்துல சீமான் அவர்கள் அளவுக்கு அதிகமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு எடுத்துக்காட்டா அவங்க மாநாடுக்கு கூப்டா சைட் போய் சேர்ந்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அவரோட கூட்டணி செய்யறது என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாரு கமலஹாசனுக்கு நீங்க பொறுத்துல விஜய்க்கே அவர் பொறுத்துறீங்க இப்ப கமல்ஹாசனும் அப்புறம் அவர் மட்டும் நான் ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தவரா படம் இந்தியன் படம் எல்லாம் நினைச்சிருக்காரு பண்ணி குத்திருக்காரு அப்ப அவர் அவர் தான் முதல் முதல்ல லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிராக போராடியவர்

சி அப்ப அவரெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் சொல்லலையே ஏன்னா கமலஹாசன் அவருடைய கொள்கை கோட்பாடு என்னங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவரும் அது பல முறையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவரோட கொள்கை கோட்பாடுக்கும் தமிழ் தேசத்துக்கும் எல்லாம் சம்பந்தம் இல்லை அவரளவும் கூட விஜய் அவர்களை வெளிப்படுத்தலைங்கிற நான் கமலஹாசனே சம்பந்தமே இல்லாம நான் நான் விழுந்தால் நடுவில் தான் உழுவேன் என்று சென்டரிசம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாரு அது என்ன சென்டரிசம் எந்த கொள்கையில நடுவில் நிமிப்பீங்க இது என்னது ரெண்டு பக்கமும் நான் வந்து கூட்டணி சேர்வேங்கறத வந்து மறைமுகமா சொல்றதுக்கு நான் நடுவுல நிக்கறேன் அப்படிட்டு கடைசில எங்க போய் நின்னீங்க இங்க தான் வந்து நின்றாரு டிவிலாம் போட்டு உடைச்சி பே அந்த அந்த டிவிக்கு மட்டும் வாய் இருந்தா என்ன ப்ரோ சும்மா சும்மா நோਂட்றீங்க ப்ரோ அப்படிட்டு போயிருமா என்னுடைய அரசியல் கொள்கை நான் ஒரு அளவுக்கு கிட் பாஸ் அப்ப அவரோட இது அதுதான் இதுதான் வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் அரசியலுக்குள் வந்தால் இதுவரைக்கும் நடந்து இருக்கிறதுது எம்ஜிஆரை மட்டுமே இவங்க எல்லாம் ரோல் மாடலா எடுத்துட்டு வராங்க நான் என்ன கேட்குறேன் எம்ஜிஆர் மட்டும் எடுக்காதீங்க சிவாஜி கணேசனையும் எடுங்க இன்னும் எத்தனையோ பேர் அரசியலுக்கு உள்ள வந்த எத்தனையோ சினிமா நடிகர்கள் இருக்கிறாங்க போய் பாருங்க வேணாலும் சுத்தி சுத்தி பாருங்க தோர்த்து இருக்கிறார்கள் பல இடங்களில் அதனால ஒரே ஒரு எம்ஜிஆர் வந்து அவர் ஜெயிச்சார்னா அதுக்கு காரணம் வேற அவர் கொள்கையோட இருந்து கோட்பாடோட இருந்து பேசிக்கிட்டே இருந்தனால அந்த காலகட்ட சூழல் அதுக்கு அமைந்து வந்ததுனால அவர் பேசினாரு இல்ல எம்ஜிஆருக்குமே நம்ம பல இடங்களில் வெறுக்கிறோம் எம்ஜிஆர் ஏன் அவர் சீமா நடிகர் அவர் கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க விடுதலை புலிகளுக்கு அவர் வந்து ரெண்டு கோடி ரூபாய் அந்த காலகட்டத்திலேயே வந்து உதவி செஞ்சாரு கொடுத்தாரு அதனால வந்து அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர் சொல்லுவாங்க அதுதான் அப்பட்டமான பொய் தமிழரசன் அவர்களுடைய படுகொலைக்கு மிக முக்கிய காரணமாக அவருடைய ஆட்சி காலம் தான் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துலதான் தமிழர் நடந்தது எங்க தமிழ் தேசியவாதி அப்படின்னா இலங்கையில ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிக்கு ஆதரவு ஆனா நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதியை நான் வந்து ஒழிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு அப்ப புரிந்து கொள்ளணும் எம்ஜிஆர் அவர்கள் அதை செய்யல எம்ஜிஆர் விருப்பப்பட்டு கொடுக்கல இந்திய அரசு அன்னைக்கு விடுதலை புலிகள் தேவை என்று விரும்பிக் கொண்டிருந்தது அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்துட்டு இருந்துச்சு இந்திரா காந்திக்கு கூட்டணியில் இருக்கார் இவர் இந்திரா காந்தி வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க விடுதலை புலிகளை வளர்த்து விடுறதுல இந்திரா காந்தி முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை அதுக்கு அனுமதி கொடுக்கறனால இவரும் எக்ஸ்ட்ரா செய்கிறாரு நல்ல பேர் வாங்குறதுக்கு அவ்வளோதான் என்னமோ வந்து இந்தியாவே பகச்சுக்கிட்டு அவர் செஞ்சாரா கிடையாது செஞ்சிருக்க முடியுமா செஞ்சிருக்க மாட்டாரு அவர் ஒன்று அவர் நமக்கு நல்லது செய்யறது நமக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை இதை தான் நான் சொல்றேன் அவரோட நோக்கம் வேற அவர் அது ஒரு அரசியலாகிறார் அவ்வளோதான் அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்ப நீங்க வந்து டெலோவுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி வந்து ஆதரவு நின்றாரு இப்ப டெலோவுக்கு கலைஞர் கருணாநிதி ஆதரவாக இருந்தாருன்னா அவர் ஈழ தமிழருக்கு ஆதரவாக இருந்தாலும் சொல்ல முடியுமா அரசியல் பண்ணாங்க அவங்க அரசியல் செய்தார்கள் அவ்வளவுதான் அதனால வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவா இருந்தாங்க இவங்க எதிராக இருந்தாங்கன்னா நான் அதெல்லாம் ஏற்கல அதெல்லாம் அவங்க எல்லாமே அரசியல் செய்தார்கள் அதை பயன்படுத்தி அவர்களுக்கு உண்மையான உணர்வோ கோட்பாடோ சிந்தனையோ அது சார்ந்த அவர்கள் தமிழர்கள் இல்லை தமிழர் அல்லாதவர் எவ்வளவுதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழர் ஆயிர முடியாது தமிழர் இனம் உணர்வு இருக்குன்னு கொண்டாலும் அந்த இணவு உணவு உண்மையாக வந்துவிடாது ஆனால் விஜய் அவர்கள் இனத்தால் தமிழர் தான் சிலர் வந்து அவர் அவர் கிடையாது அவர் வந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து வந்தாங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டு அவர் வெள்ளாளர் கிறிஸ்தவ மதம் தழுவிய வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் தமிழரே அப்படின்னு நீங்க அவர் தமிழர் அது கன்ஃபார்ம்ல அதுதான் உண்மை நம்ம யாரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் யார் சர்டிபிகேட் கொடுக்குறேன் ஒரு வரையறை இருக்கு அந்த வரையறைக்குள்ளே பாக்குறோம் அவர் அப்பா அவங்க எல்லாருமே வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் குடும்பம் எல்லாம் வெள்ளாளர் சமூகம் அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா முதலியார் அவங்களும் வெள்ளாளர்ல முதலியார் பட்டம் கொண்ட வெள்ளாளர் சமூகத்துல இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்பட்டது காதல் திருமணம் அவங்க அம்மா தான் வந்து வசதியான குடும்ப பின்புலத்தை சார்ந்தவர் அங்க அப்பா வசதி இல்லாத பின்புலத்தை சார்ந்தவர் காதல் திருமணம் ஏற்படுது அவங்க அம்மாவுடைய பொருளாதார வசதியில தான் அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த சினிமா எடுக்கிறது படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுது இதுதான் அவருடைய குடும்ப ஹிஸ்ட்ரி நான் அறிந்தவரை அவர் வெள்ளாளர் சமூகத்தில் பிறந்தவர் அவர் தமிழர் எனக்கு மாற்று கருத்தலை ஆனா அவர் தமிழ் தேசியவாதியாக இதுவரை இருந்ததில்லை இன்னும் இருப்பாராங்கிறது காலந்தான் பதில் சொல்லணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவராக உன் மனம் வந்து தமிழ் தேசிய அரசியல செய்கிறாரா செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம போய் தாம்பரத்தட்டில் போட்டு எதுக்கு வரவே இருக்கணும் கரெக்ட் நாளைக்கு நான் என்ன கேட்குறேன் இந்த மாநாடுக்கு கூப்பிட்டாங்க மேபி போன்ல கூட பேசி கூப்பிட்டுருக்கலாம் நாங்கள் அப்புறம் ஐடியா பண்றோங்க நீங்க வந்து காலங்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க தரப்புலேருந்து யாராவது சொல்லிருக்கலாம் புசியானதுன்னு சொல்லியிருக்கலாம் சரி ஓகே என்னங்க இல்ல இல்ல விஜய பத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இதை ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டீங்க அவர் நீங்க தமிழரா பாக்குறீங்கன்னா சோ புசியானந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஜெயிச்சா துணை முதல்வரா வரக்கூடியவர் அப்படின்னு மக்கள் பரவலா பேசிக்கிறாங்க புசியானந்த் பத்தியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அவரோட பேரை எல்லாருமே வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க தவறா பயன்படுத்துறாங்க ப்ரோ அது நிறைய பேரோட காதுல வந்து வேற மாதிரி பிசி ஆனந்த் பிசி உழுதுங்க அது மாதிரி இல்ல அது வந்து புசி ஆனந்த் புசிங்கிறது புதுச்சேரியில வந்து ஒரு பகுதி அதுல இருந்து வர்றதுனால வந்து பாத்தீங்கன்னா புசி இந்த ஒரு கிளாரிட்டி நான் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க திரிச்சிட்டே குடுக்கறீங்க இல்லங்க ஒருத்தர் மேற புசிங்கிறது போய் யாராவது பிசி பிசின்னு எடுத்துப்பாங்களா அது வந்து ரொம்ப சம்பந்தமே இல்லாம அந்த புசி தானே புசி சரி புஷி ஆனந்த் சோ இப்ப அந்த முஷி ஆனந்த் அவருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்ககிட்டயே போய் கேள்வி கேட்கறாங்க ஆஹ் சீமான் அவர்களில் சொல்லிதான் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போ அத அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அவரு நீங்களா கிளப்பி விடுறாங்க நியூஸ்ல போடுறேன் நியூஸ்ல போட்டா போய் கிளம்பி போட்டு கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு எல்லாமே தலைமை தான் முடிப்பனும் தலைமை வந்து சொல்லுவாங்கன்னா விஜய் அவர்கள் தலைமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கலந்து போறாரு ஸோ அந்த ஸ்டாண்ட்ல அவங்க எந்த ஒரு இதுமே சொல்லலை நாங்க வந்து அவர் கூப்பிட்டது உண்மையா இல்ல அவர் வந்து கலந்துக்க போறாரா இது எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அந்த மீட்டிங் நடந்துச்சு அவங்க அந்த விஜய் நற்பணி மன்றம் இது எல்லாம் சார்ந்து அந்த மீட்டிங்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க என்னன்னா யாரவனாலும் பகச்சிக்கோங்க நாம் தமிழர் தம்பிகளையோ இவங்களோ அந்த கட்சியோ இதையும் பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்து குஷியான் அரசலாக அரசல் புருஷலா சொல்றாங்க அது உண்மையா உண்மைன்னு நமக்கு தெரியல அவங்க சைடு இருந்து வெரிஃபைட் நியூஸ் எதுவுமே வரல ஆனா இவங்க தரப்புல இருந்து சீமான் அவர்களே வெரிபிகேஷன் நிறைய குடுத்துட்டாரு மாநாடுக்கு கூப்பிட்டதுக்கு நான் தம்பி கூப்பிட்டா நான் போவேன்னு சொல்லிட்டாரு இப்ப தம்பி கூப்பிடலன்னா அது அண்ணனுக்கு அவமானம் இல்லையா பழபுள்ளைங்க புரியுற மாதிரி சொல்றேன் இது ஒன்னு அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கரைப்படியாத காரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாருல்ல அப்ப இது இது ஏன் இவ்வளவு நாள் பொருந்துல இப்ப விஜய்க்கு மட்டும் இது ஏன் பொருந்துது அப்போ இது எப்படி மக்கள் பார்வையில விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான அவர் தன்னுடைய தகுதியை வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு போறாரோங்கிற மாதிரியான ஒரு பார்வை விழுகுது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவர்கள் தன்னுடைய தகுதியை தான் உணரணும் முதல்ல யானைக்கு தன்னுடைய பதம் பலம் தெரியாதுமாங்க ஒரு சின்ன சங்கிலி போட்டு கட்டி வச்சா அது நின்றுட்டு கிடக்கும் அதே போல இன்னைக்கு நாம் தமிழர் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஒரு கெத்தான பொசிஷனுக்கு நாம் தமிழர் வந்துடுச்சு வந்திருக்கு தமிழக அதாவது தமிழக வரலாறுலயே தமிழ் தேசியத்தை பேசி ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் பெறுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த வரலாற்று சாதனையை நாம் தமிழரும் அதன் தலைமை சீமானவர்களும் சாதித்திருக்கிறார்கள் அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்க்கறோம் ஒரு ஆல்ஃபா மேலா இருக்க வேண்டியவர் தம்பி வந்தா சேர்த்துக்கலாம் இல்ல சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தன்னை வந்து பூதாகரப்படுத்தி காட்டி கொண்டிருப்பதாக நான் உருகிறேன் இல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து யாரோட துணையுமே இல்லாம கஷ்டப்பட்டு வந்து சிறை சென்று தனியா நின்று பேசி பேசி இயக்கத்தை வளர்த்து பத்து வருஷத்துக்கு மேல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறியிருக்காரு இதுல வந்து கலைஞர் அப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் எல்லாருமே வந்து எதிர்கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பேச்சுகள் எச்சுகள் தாண்டி வந்திருக்காரு எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை அவர் அந்த கஷ்டத்தை ஆனா இதை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த ஒரு ஒரு அந்த தமிழ் தேசிய கட்சிய விஜய் அப்படிங்கிற ஒரு திரையாளுமையை பார்த்து வந்து ஒரு மாதிரி அவர் டக்குன்னு விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் ஏற்படுத்துங்கிறீங்க இதே நாம் தமிழர் இதே சீமான் அவர்கள் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ பேசின எல்லாம் இருக்கு கண்டிப்பா அன்று இன்றுன்னு எடுத்து போட ஆரம்பிப்பாங்க அதனால் நான் என்ன அன்னிக்கி என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க இவங்கெல்லாம் வரத இவங்களுக்கு விழுகிற அடியையும் இதையும் பார்த்துட்டு இந்த சினிமா இருந்து ஒரு நடிகனும் வரக்கூடாது அப்படின்னு பேசினவர் தான் விஜய் அவருக்கு வந்து பய பயப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சிம்மன் பேசியிருக்காரு பயந்துக்கிட்டு இருக்கான் என் அண்ணன் பேசுகிறேன் பாரு அது மாதிரி வந்து பேசுகிறா அப்படின்னு அப்படிலாம் பேசியிருக்காரு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க தேவையில்லை அதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம் ஆனா இன்னைக்கு நீ எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து ஏதோ வந்து விஜய் வந்தா உங்களுடைய வாக்காளர்களை எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிடுவாருங்கிற மாதிரியான தோற்றத்தை நீங்களே ஏற்படுத்துவதாக தெரிகிறது ஆனா அது அது உண்மையானு பார்த்தா அது ரொம்ப கம்மி ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் தனது சின்னத்தை இழந்ததுக்கு அப்புறமும் ஒரு வாக்குகளை எடுத்து காட்டியிருக்கு விவசாய சின்னம் இருந்திருந்தால் இன்னும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகளை எக்ஸ்ட்ரா நாம் தமிழர் வாங்கியிருக்கலாம் ஆனா அது ஒரு இழப்பு தான் இருந்தாலும் அந்த சின்னமே போய் வெறும் பதினஞ்சு நாள்ல இவர்களோட வாக்கு வாங்கி பெரிய அளவுல குறையிலையே தான் இருக்கு அப்ப இவருக்கு வாக்கு செலுத்த உண்மையாகவே அவர் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தல இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் பார்த்து உணர்ந்துதான் வாக்கு ஸோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு வோட் பேங்கை இவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அந்த பேங்கை விஜய் அவர்கள் வந்தா உடைந்து விடும் என்ற ஒரு உளவியல் தேவையில்லை நாம் தமிழ் இருக்கு அந்த உளவியல் இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன் அப்படின்னா அவ்வாறு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் விஜய் வரட்டுமே வந்ததுக்கு அப்புறம் அவர் தமிழ் தேசியம் பேசட்டுமே தமிழ் தேசியம் அப்புறம் நம்ம பேசிக்கலாமே சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வரலாம் ஏ வந்து வத்துறாரு தமிழ் தேசியம் தான் பேசுறாரு சீமானாவில் கூட இணைந்து வந்து பயணிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாகை சூடுவாங்களா திமுக வந்து தோற்கடிக்கப்படுமா அதுதான் என்னோட ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி அந்த காரணம் ஏன் அப்படின்னா முதல்ல வந்து விஜய் அவரோட கேரக்டர் அண்ட் அவரோட இது வரைக்கும் அவரோட செயல்பாடு எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவர் தன்னை தலைமையாக கொண்டு போய் தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் இப்போ அவர் தலைமையாக செயல்பட வேண்டாம்னு நினைச்சிருந்தா அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு

பசங்க தூங்கி எழுந்திரிப்பாங்க எந்திரிச்சோன்னே ஒரு ஒரு வாள் மாதிரி ஒன்னு காய விட்டுருப்பாங்க அதை எடுத்து மாட்டிக்கிற மாதிரி அணிலாக மாற போயிக்கிறவன்னு விஜய் நான் வந்ததுக்கு அப்புறம்ன்னு ஒரு மீன் சிரிப்பா இருந்துச்சு ஓகே சரி அதையும் சொல்லிட்டான் ஆமா எதுக்கு ஆமை தானே அதான் அங்கதான் வரீங்கன்னு தெரியும் ஆமா எனக்கு தெரிஞ்சது திருவான்மூர்ல இருந்து ஃபஸ்ட் அஜித் அவர்களோட வீடு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லி டாட்டில் ஒரிசா பாலு சொல்லிட்டு போரல ஆமைங்கலாம் வந்து முட்டை இட்டுட்டு போகும் சோ அதனால மேபி ஆமைன்னு வச்சிருப்பாமனு எனக்கு தோணுதுங்க ட்ரை பண்ணுறது அவ்வளவுதான் வேற ஏதோ மனசுல இருந்த வன்மத்து எல்லாத்தையும் நீங்க வந்து இறக்கி வைக்கிறீங்க அவளை பாம்பன் போயிட்டே இருக்குங்க வேணாம் ஃப்ரீயா விட்டுருங்க சரி விடுங்க விஜய் அவர்கள் எங்கேயுமே வந்து தன்னுடைய தமிழ் தேசியத்தின் மீது அவருக்கு பற்று இருப்பது போல அந்த கருத்தில் மீது உணர்வு இருப்பது போல அவர் இப்ப வரைக்கும் வெளிப்படுத்திக்கல இப்ப வரைக்கும் நீங்க வந்து இனப்பொருள் நான் வெயிட் பண்ணேன் சரி நாம் தமிழரோட ஒரு கோரிலேஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இனப்பொருட்களை நாலு அன்னைக்கு ஏதாவது ஒரு ஒரு நினைவு செய்தி ஏதாவது போடுறாரா இது பண்ணுறாங்கன்னா எதுவுமே வரல இல்லங்க மோடியோட ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக வந்து ஒரு அது ஓகே அது அது வந்து பொதுவாவே அரசியலில் இருக்க எல்லாருமே அன்னைக்கு தான் வந்து கருத்து சொல்லலை எல்லாருமே வந்து அது வந்து அது ரெண்டாவது மோரர்லஸ் அது வந்து காங்கிரஸ் வலு சேர்க்கிற விதமாக தான் அது போகுது புரியுதுங்களா ஏன்னா காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டை தான் அவர் சொல்றாரு அதே தான் மோடி அவருடைய ஸ்பீச்சுக்கு எதிராக பேசுறாரு பட் காங்கிரஸுக்கு எதிராக இது வரைக்கும் விஜய் தான் பேசுறாரா ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தார்னா ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறதாக காட்டிக்கொண்டு அதன் மூலமாக அவர் தேசிய கட்சிகளோட கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையில தான் அவர் இறங்குவாருங்கிறது என்னோட அது அவமானத்தை சந்தித்திருப்பார்கள் பின்னடைவும் ஏற்பட்டுவிடும் அதனாலதான் அவசரப்பட வேண்டாம் இவங்க இவங்களோட கூட்டணி அப்படிங்கிறது என்ன ஏதுங்கிறது அவங்களோட செயல்பாடுகளை வைத்து முடிவு செய்து அதற்கப்புறம் ஒரு ஒரு தமிழ் தேசியத்தின் கீழே விஜய் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்றால் அது அதுல ல எனக்கு வந்த தகவல் என்னன்னா எல்லா தொகுதியிலயும் நிக்கிறது பாதிக்கு பாதியா பாதிக்கு பாதி விஜய் அவர்கள் கட்சி நிப்பாங்க சீமான அவர்கள் கட்சி நிப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு எத்தனை யாருக்கு அதிகமா எம்எல்ஏஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட் இன்னொருத்தவங்க வந்து துணை முதல்வர் கேண்டிடேட் நமக்குள்ள எதுக்கு அடிச்சுக்கிட்டு நூத்தி பதினேழு நூத்தி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்ல ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடந்ததாக தகவல்கள் சொல்கிறது அது உண்மைத்தன்மை இன்னும் உறுதிப்படலை அதனால அது உறுதியா நமக்கு தெரியல ஆனா ஒரு தகவல் என்பது அது மாதிரி ஸ்பெகலேட் இருக்கு தச்சுக்குள்ளேயே ஸ்பெகலேட் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து பட் இந்த இடத்துக்கு ஏன் இவங்க சைட்லேருந்து இருந்து வராங்கன்னு எனக்கு புரியல இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஒத்துக்கிறாரா ரெண்டாவது வந்து மாநாடுக்கே ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்களா இல்லாங்கிறது கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் இவர் போனதுக்கு அப்புறம் தெரியும் அந்த மாநாட்டில் என்ன பேசுறாங்கிறது இது எல்லாமே விமர்சனம் இதெல்லாம் தானே தெரிய வரும் அவர் என்ன கொள்கை பேச போறாரு என்ன கோட்பாடு பேச போறாரு என்ன செய்ய போறாரு இன்னொன்னு இந்த ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு இதெல்லாம் வந்து கொள்கையை கோட்பட கிடையாது நடவடிக்கைகள் நடவடிக்கைகள்ங்க இதெல்லாம் நான் ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆனா ஒழிக்க முடியாது யாராலையும் அதை ஒழிக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கை வைக்கிறது கான்ஸ்டியூஷன் இல்லாமலாம் இதை ஒளியாது மாறாது சிஸ்டம் தான் தேவை குறைந்தபட்சம் மாநில சுயாட்சி கோட்பாடு எங்களோட கோட்பாடா இருக்கும்னு விஜய் சொல்லுவாரா இதெல்லாமே கேள்விங்க எதுவுமே சொல்லாத விஜய் அவர்களை நம்ம வந்து பூதாகரப்படுத்தி அவருக்கு ஏதோ சினிமா நடிகர்ல பிரபல நடிகர் தான் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனா

இவங்க இரண்டு பேரும் சேர்வது ஒரு பெரிய விஷயம்தான் விஜயவும் சேரலாம் சீமானும் சேரலாம் நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் சேருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அது ரெண்டும் சேரும்னா காமனான கோட்பாடுகள் வேணும் கொள்கைகள் வேண்டும் அதெல்லாம் எதுவுமே முடிவாகாம அந்த முடிவுக்கு நம்ம பேசிக்கொண்டிருப்பது தேவையில்லைங்கிறது நம்ம நம்ம வீட்டை நோக்கி விருந்தாளிகள் ரெட் கார்பெட் வேணா போடலாம் பட் ரெட் கார்பெட் வந்து விருந்தாளியோட வீட்டு வரைக்குமே போட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியோட பின்பம் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்க தம்பிகள் நிறைய பேர் சிதறி ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா நாம் தமிழர் இப்போதைக்கு விஜய் அவர் அணுகிற முறையில அணுகி கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெருத்த அவமானம் காத்திருக்கிறதுங்கிறது என்னுடைய கணிப்பு ஓகே அவங்க ஏன்னா என்ன நான் நம்பல விஜய் அவர்களோட அரசியலுக்கு அவர் வந்து பேசாம செயல்படாம அவர் கருத்துக்களை பதிவு செய்யாமல் இருக்கிற காலகட்டத்தில் இந்த நட்பு பாராட்டுதல் என்பது தேவையற்றதாகவே சொல்றேன் அது தமிழ் தேசத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அது நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசத்துக்கு ஆதரவாக செயல்படுவாருங்கிறதெல்லாம் எந்த எதை வச்சுமே என்னால் முடிவு பண்ண முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு மனுஷன் வந்து ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு கை வராரு அப்படின்னா அவருக்கு தமிழ் தேசிய புரிதல் சுத்தமாக இல்லைங்கிறதா உணர முடிகிறது அவரோட பேச்சுக்கள்ல அவரோட செயல்பாடுகள் எல்லாத்திலையுமே இன்னும் அவர் ஈவேராலாம் அதெல்லாம் ஈவேரா பெரியார் படிக்கிற பெரியார் என்ன நீங்க படிங்க முதல்ல பெரியார காமராஜர் ஓகே அவர்தான் படிக்க வச்சாரு அது தெரிஞ்சுக்கிறோம் அவரோட அவர் நேர்மையாளர் ஓகே பெரியாரு எதுல என்ன என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க சோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜென்ரிக்கான அரசியலா ஒரு திரும்ப வந்து மட்டுப்படுத்தக்கூடிய அரசியல தான் விஜய் அவர்கள் கையில் எடுப்பாருங்கிறது என்னோட கருத்து கணிப்பாகவும் இருக்குது அது ஒரு எப்படி ஒரு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய அந்த சினி சினிமா பிரபலத்தை முன்னிலைப்படுத்தி இவர் வந்தா நல்லது நடக்குங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஹீரோ ஹீரோஷிப் அதே கான்செப்ட்ல கொண்டு போய் திரும்ப ஒரு பழையபடி இருக்கும் இன்னொன்னு இவங்க இப்ப வந்து ஜெயிச்சிருவாங்கறத நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது திமுக வின்னிங் கெப்பாசிட்டி இன்னொரு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இன்கிரீஸ்ன்னு சொல்ல மாட்டேன் அது எப்படின்னா இவங்க ஒரு கணிசமான வாக்குகளை உடைத்து விடுவார்கள் அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல இவங்க உடைச்சிருவாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்கு ரெண்டா மூணா போது திமுக சைடு கிரோத் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த திராவிடத்தையும் அடிக்கிற அளவுக்கு கிட்ட பவர் இருக்குமாங்கிறது கேள்விக்குரிய ஓகே ஓகே இது ஒன்னும் எல்சியு எம்சியூ இல்ல டிடியு மாதிரி தமிழ் தேசிய யூனிவர்சில ரெண்டு பேரும் இணைவாங்களா விசில் அடிக்கலாம்னு காத்துட்டு இருக்கிறது அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சிந்திச்சு செயல்படணும் சீமானவர்கள் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு கரெக்ட்டுங்களா சரி இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய சூழ்நிலையில் பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு இந்த விஷயம் எல்லாம் போதும் நீங்க நினைக்கிறதா எனக்கு தோணுது மிக்க நன்றி பாதி நன்றி